மதுரை மேலூரில் உள்ள மதுரை வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் அங்கமுத்துக்கு சொந்தமான இடத்தை அதிமுக முன்னாள் எம்எல்ஏ தமிழரசன் உள்ளிட்டவர்கள் போலி பத்திரம் தயாரித்து அபகரிக்க முயற்சிப்பதாக தென்மண்டல காவல்துறை தலைவரிடம் புகார் மனு. நில அபகரிப்பு தொடர்பாக மேலூர் காவல் நிலையத்தில் 5 முறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் மதுரையில் உள்ள தென்மண்டல காவல்துறை தலைவரிடம் புகார் அளிக்கப்பட்டது. மதுரை வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளராக இருந்து வருபவர் மதுரை மேலூரைச் சேர்ந்த அங்கமுத்து. இவர் மதுரை மாவட்டம் மேலூர் கோமதிகபுரம் மேற்கு தெருவில் தனக்கு சொந்தமான 19 சென்ட் நிலத்தில் வீடு கட்ட முடிவு செய்து காம்பவுண்ட் சுவர் அமைத்து சுமார் 10 லட்சம் ரூபாய் செலவில் வீடு கட்ட அஸ்திவாரம் அமைத்து வேலைகளை செய்து வந்துள்ளார். ஆனால் இதே இடத்திற்கு போலி பத்திரம் தயாரித்து அதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ தமிழரசன், தமிழரசனின் சகோதரர் பொன்னுசாமி, ராஜ்குமார், மீனாட்சி சுந்தரம், கௌரி சங்கர் உள்ளிட்டோர் அவருடன் பிரச்சினை செய்து வந்ததாக தெரிகிறது. இது தொடர்பாக போலி பத்திரம் தயாரித்து தன்னுடைய நிலத்தை அபகரிக்க நினைக்கும் அதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ தமிழரசன் உள்ளிட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மேலூர் காவல் நிலையத்தில் 5 முறை அங்கமுத்து புகார் அளித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலூர் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காததால் மதுரையில் உள்ள தென்மண்டல காவல்துறை தலைவரிடம் புகார் அளிக்க வந்த அங்கமுத்து செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அவர் கூறுகையில், வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் இருக்கேன். எனக்கு சொந்தமான இடம் மேலூர் கோமதியாபுரத்தில் இடம் இருக்குது. இந்த இடத்தை இட மோசடி பண்ணுங்கிறக்காக மேலூர் தமிழரசன் எம்எல்ஏவும் அவர் தம்பி பொன்னுச்சாமியும் சேர்ந்து இந்த இடத்தை அபகரிக்க பல தடவை முயற்சி பண்ணாங்க. இவ்வளோ தடுத்து பார்த்தே முடியலை. நேற்று சுமார் 11:00 to 12:00 சுமார் 10 லட்சம் பில்டிங்கை ஒரு ஜேசிபி, 7 டிராக்டர், 3 காரில் வந்து இடித்து தரமட்டம் ஆகிட்டாங்க. மேலூர் காவல்துறையில் புகார் செஞ்சு நடவடிக்கை இல்லை. ஐஜேஐயா நடவடிக்கை எடுப்பாங்கிற நம்பிக்கையில் ஐயாட்ட மனு கொடுத்துருக்கேன் என்பதை பலருடன் தெரிவிச்சுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.